பிரசன்னா விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு சத்யாலய ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆளுநர் பாதுகாப்புல எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்படவில்லை, ஆளுநர் மீது ஒரு தூசு கூட விடவில்லை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்தும் அதே போன்றதொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளுநரின் மெய்க்காப்பாளர் அளித்துள்ள புகாரில் கூட எதிர்கட்சிகள் பாஜக சொல்லக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய புகாரும் முன்வைக்கப்படலை. இந்த நிலையில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கே சீர்குலைஞ்சிருச்சு, ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில சாமானிய மக்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பா அப்படிங்கறதெல்லாம் ஒரு அதீதமான ஒரு பார்வையா, இது எப்படி பாக்குறது, இது சரிதானா இந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறது? இல்ல, ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் இது அதீதமான குற்றச்சாட்டா இல்ல வந்து சும்மா சொல்றாங்களாங்கிறதுக்குள்ளெல்லாம் போக நான் தயாரா இல்லை. இன்னைக்கு முதலமைச்சரை சட்டசபையில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது இதுதான் சான்ஸ்னு சொல்லி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற அறிக்கை விடுறதெல்லாம் தப்பு இல்லைன்னு இருக்காரு. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கூட இது மாதிரி அறிக்கைகள் விட்டுருக்காரு. நாம் அந்த இதுக்குள்ளேயே போக வேண்டியதில்லை. எதிர்கட்சினா எதிர்கட்சியை அரசியல் பண்ணதான் செய்யும், எதிர்கட்சி சொல்லுது. இது வந்து எங்கிட்ட இருக்கிற இந்த கடிதம் வந்து ஆளுநருடைய ஏடிசி டிஜிபிக்கு அனுப்பிச்ச கடிதம். இது வந்து இன்னைக்கு வந்து சட்டசபையில் முதலமைச்சர் படித்த அறிக்கை. இதில் ஏடிசிக்கு வந்து ஏடிசி வந்து அனுப்பிச்சதில் என்ன சொல்கிறாரு, ஃபார்ச்சுனேட்லி ஆன்ரபிள் கவர்னர்ஸ் கான்வாய், கவர்னர் அண்ட் கவர்னர்ஸ் கான்வாய் பாஸ்ட் அவே அன்ஹார்ம்டு, அன்ஹார்ம்டு UNHARMEDன்னு இருக்கு. இதில் முதலமைச்சர் படித்ததில் அதே வரியை சொல்லிட்டு அன்ஆர்ம்டுன்னு இருக்கு. அந்த அன்ஆர்ம்டுன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்று மோரார்லெஸ் வந்து சேம் ரீசன் தான், சேம் மீனிங் தான். இதில் அன்ஆர்ம்டுனாலும் அன்ஆர்ம்டுனாலும் தாக்கப்படாமல் தெய்வாதீனமானு சொல்லலாம். ஃபார்ச்சுனேட்லினா அதிர்ஷ்டவசமாக அவருடைய கான்வாய் போச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இது மாதிரி வந்து காவல்துறையினர் சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்தார்கள், அதனால் வந்து ஆளுநருக்கு எந்த விதமான பாதிப்பும், ஆளுநருக்கும் ஆளுநருடன் சென்றவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றெல்லாம் ஆளுநருடைய ஏடிசி அவருடைய கடிதத்தில் சொல்லியிருக்காருன்றா. அப்படி எங்கேயுமே சொல்ல, தமிழில் சொல்லும்போது அப்படி சொல்கிறார். இந்த ஒரு வரிக்கு அர்த்தமே வந்து அதிர்ஷ்டவசமாக ஆளுநர் தப்பித்தாருங்கிறதான். அப்போ அந்த இடத்துல வந்து கும்பல் கூடியிருக்கு. அதை விட முதலமைச்சருடைய இதில் தெளிவாக சொல்கிறாரு, மத்திய மண்டல ஐஜி, ரெண்டு டிஐஜி, மூணு ஏஐஜி, எஸ்பிஸ், மூணு அடிஷ்னல் எஸ்பிஸ், டிஎஸ்பிஸ் எல்லாம் சேர்ந்து 1200 பேர் அங்க வந்து பாதுகாப்புக்கு இருந்தாங்க, கவர்னருடைய பாதுகாப்புக்கு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. நேற்று ராத்திரி நம்ம ஏடிஜிபி ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு, ஒரு 97 பேர் கூடி இருந்தாங்க, அவங்கள நாங்கள் அப்புறப்படுத்தும் போது அவங்க கையில வச்சிருந்த பிளாஸ்டிக் கம்பெல்லாம் வீசினாங்க, அதை வந்து கவர்னர் காரை பார்த்து வீசல, எங்களை பார்த்து வீசினாங்க. என்னுடைய ஒரே இது என்னன்னா, இது அரசியல் நடக்குதா அரசியல் நடக்குதுலாங்க வேற. ஆளுநருடைய ஏடிசி இன்னொன்று ஒரே ஒரு கடைசி வரியில சொல்றாரு, இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஐபிசி 124 வந்து கேஸ் புக் பண்ணணும், அவங்க பேர்ல ஐபிசி 124 பேர்ல வந்து ஆக்ஷன் எடுக்கணும்ங்கிறாரு. எனக்கு மயிலாடுதுறை போலீஸ் வந்து அவங்க போட்ட செக்ஷன்ல வந்து 506 பார்ட்டுலாம் இருக்கு, 124 இல்ல. ஐபிசி 124ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்குமாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஐபிசியில. அதில் என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கு அதை குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ அவங்க போகக்கூடிய இடங்களில் ஒரு சிறு குறுக்கீடு வந்தால் கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம், இந்த சட்டத்தின்படி 7 சிறை தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கு. அந்த சட்டத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையாங்கிறது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் ஒரு 97 பேரை ஒரு 1120 போலீஸால ஆளுநர் அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்ப முடியலன்னு சொன்னால் அதுல அரசியல் இருக்குன்னு எதிர்கட்சி சொல்றதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா முதலமைச்சர் பல விளக்கங்கள் சொல்லி இருக்காரு, எதிர்கட்சி தலைவருடைய அறிக்கையையும் விமர்சிச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் எங்க அரசை பார்த்து விடிய அரசுன்னு சொல்லி இருக்காரு, ரொம்ப கடுமையாலாம் சொல்றாரு. பட் அப்படிலாம் சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா எதிர்க அண்ணாதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு மென்மையா சொல்லியிருக்காரு, அவரும் இதுல ஒரு அரசியல் பண்றாரு. அது ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் ஏதாவது சிண்டு பிடிச்ச முடியுமான்னு இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் அதையும் சொல்லியிருக்காரு. ஐயா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நானும் சொல்றேன், ஆஸ் பர் மை கன்சர்ன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேவையில்லாத போக்கு, தேவையில்லாத முதல் ஆளுநருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ஆளுங்கட்சிக்கும் வந்திருக்கு. இப்போ அங்கே கூடினவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளா, அங்கே கூடினவங்க வந்து மதிமுகவா, அங்கே கூடினது திகாவா திமுகவான்னு இல்லை.
தொடர்ந்து ஆளுநருடைய தேநீர் விருந்த இந்த அரசாங்கமே புறக்கணிக்குது. முதலமைச்சர் போல, அரசு அதிகாரிகள் போல, யாருமே போல அரசாங்கமே புறக்கணிக்குது. அவர் பேரில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அவர் வந்து எந்த கோப்பையும் வந்து டெல்லிக்கு அனுப்புறதில்லைங்கிறாங்க, கோப்புகளை வந்து திருப்பி அனுப்புறதா சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லும்போது அந்த கட்சியை சேர்ந்தவங்க, இப்போ திமுக இல்லை, திமுக கூட வந்து கூட்டணியில் இருக்கிறவங்க கூட, அவங்க ஒரு தன்னெழுச்சியாக வந்து நம்ம அரசாங்கத்துக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாரே, அப்படி தொல்லை கொடுக்குறவருக்கு வந்து நாம் எதிர்ப்பை காட்டுவோம் அப்படின்னு எதிர்ப்பை காமிச்சதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா, போலீஸில் அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா, பர்மிஷன் வாங்கி தான் அங்கே கூடுனாங்களா, இல்லைன்னு சொன்னால் ஆளுநர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களை ஏன் டிஸ்பிரஸ் பண்ணலை, அங்கேருந்து அப்புறப்படுத்தலை, அங்கே வந்து அதுக்கு கல் அடிக்கட்டும் இல்லாட்டி வந்து பிளாஸ்டிக் பைப்பை போடட்டும் எதை வேணாலும் போடட்டும், அப்படி போட விட்டே தப்ப. நீங்கள் வந்து ஆளுநர் கான்வாயில் போடலை, எங்கள் மேலே தான் போட்டாங்கன்னு சொன்னால் அதுவே தப்பு. முக்கியமான விஷயங்கள் சொல்றீங்க. என்ன இல்ல முக்கியமான விஷயம் இல்ல, நான் வந்து என்கிட்ட இருக்கிற அறிக்கைகளை வச்சுதான் நான் சொன்னேன். நான் சொல்றது அங்க கூட விட்டது தப்பு, அவங்கள வந்து அவங்க ஆளுநர் கான்வாயில கான்வாய் அடிக்கலனா கூட போலீஸ் மேல வீசினது தப்பு, முறையான நடவடிக்கை எடுத்தா யாரும் அரசியல் பண்ண போறதில்லை. சரி, திரு தமிழன் பிரசன், ஆளுநருக்கான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறையில் நடந்தது. ஒரு ரெண்டு நாட்கள் அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கு. ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதன் ஒரு அடையாளம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பாஜக எல்லாருமே சொல்றாங்க. அப்படிதான் இருக்குதா நிலைமை? இல்லை, நீங்கள் உங்கள் தலைப்பு வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கீங்க. ஆளுநர் விவகாரத்தில் அத்துமீறியது யார், அரசியல் செய்வது யார்? ஆளுநர் விவகாரத்தில் அத்துமீறியது ஆளுநர் தான், அரசியல் செய்வது அதிமுகவும் பாஜகவும். த சிம்பிள், தட்ஸ் இட் த மேட்டர். இப்போ இதில் எனக்கு என்னவோ வந்து இப்போ எடப்பாடி பேசுனதை விட அண்ணன் சத்யாலயா பேசுனதை கேட்டவுடனே எனக்கு அப்படியே பெரிய ஆர்வம் பொங்கி அண்ணனோட பேச்சை ஆர்வமாக கேட்க தோணுது. என்னைக்காவது 1995 நம்ம சிவி சண்முகம் சென்னா ரெட்டியை வந்து செருப்பு கொண்டு அடித்தாரன்னா அன்னைக்கு என்றைக்காவது ஒரு நாள் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருப்பீங்களா நீங்கள் உங்கள் பத்திரிகையில்? இருந்தால் காட்டுங்கண்ணே, நான் உங்கள் பத்திரிகையில் கோப்புகள்லாம் நான் வச்சுருக்கேன். என்றைக்காவது ஒரு ஒரு அந்த கணை அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. நான் ஆவணம் இருக்கு என்கிட்ட, நீங்கள் உங்கள் ஆவணத்தை காட்டுங்க. இதே அடுத்த விவாதத்தை வைப்போம். நீங்கள் மூத்த பத்திரிகையாளருங்கிறீங்க, பாதுகாப்புங்கிறீங்க, 95 பேருங்கிறீங்க, ஆளுநருங்கிறீங்க, என்ன கதை விடுறீங்க? ஆளுநர் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லாத அயோக்கியத்தனங்களை செய்தது தானே இந்த கட்சி. பட்டியலிட முடியும், பட்டியலிட முடியும். எங்களால் நான் சொல்லலைங்க, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா சொன்னது. நான் திஸ் இஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட், இது அம்மையார் ஜெயலலிதா. நான் காட்டுறேன் சார்.